பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த பொன்முடி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம். 2006 to 2010 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது. இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து 2023 தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65% வருமானத்திற்கு மேலே சொத்து சேர்த்திருப்பதாக இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸில் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம், பினாமி நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த சார்ஜ்ஷீட்லாம் கையில் இல்லை. அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட இன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக அவங்க டிடிஎஸ் கட்டியிருக்காங்க, சில டேக்ஸ் கட்டியிருக்காங்க, குறிப்பாக A2 அக்யூஸ் நம்பர் 2 அவருடைய மனைவி. அதனால் கிளியராக பார்க்கும் பொழுது 2006 to 2010 வரை 2 வழக்குகள். ஒன்று இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்த வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ், அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்திருக்கு. இன்னொரு வழக்கு அது வந்து விழுப்புரம் கோர்ட்லேருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு. அதனால் இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்றைக்கி வெள்ளூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, 2 கேஸ் அவர் மேலே. ஐ பெரியசாமி அவர்கள் மீது 4 கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். KKSSR ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது. KR பெரியகருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது. TM அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு. ஸோ 11 அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலேயோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆகியிருக்கிறாங்க. அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு. கிட்டத்தட்ட 2006 to 2010 பீரியட்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. கேஸ் எல்லாம் போட்ட பிறகு 5-6 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது சரிதாங்கண்ணா. அதாவது எப்பவுமே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்விக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குறிப்பாக தண்டனை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது 3 ஆண்டுகள் 50 லட்சம் அபராதம் சொல்லியிருக்கும் பொழுது எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் நாடுவதற்கு ஒரு காலம் கொடுப்பாங்க. அது வந்து எல்லா வழக்கத்தில் இருக்கிற காலம்தான், 30 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்ஜ்மெண்ட்டின் படி கரப்ஷன் கேஸில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கன்விக்ட் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாமல் அன்றைக்கே அந்த பதவி அவங்க இழக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் கவர்னர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பெரியகருப்பன் அவர்களை வந்து புது அமைச்சராக போட்டிருக்கிறாங்க. ராஜகண்ணப்பன் அவங்கள புது அமைச்சராக போட்டிருக்காங்க. அவருடைய துறை காந்தி அவங்களுக்கு போனதான் நான் இப்போ பேப்பரில் பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன். அதனால் பதவி போனது உண்மை. அப்பீல் மெக்கானிசம் அவருக்கு 30 நாட்கள் இருக்கு. எங்களை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கின்றோம். ஒரு பக்கம் யாத்திரை போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கட்டாயம் வருது. புயல் சம்பந்தமான காலகட்டத்தில் சென்னை தென் தமிழகம் அங்கே இருக்கும். இன்னைக்கு கூட இப்போ டெல்லி தாங்க போகிறேன். நம்முடைய அமைச்சர்களை பார்த்து குறிப்பாக தென் தமிழகம் என்ன பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற நம்முடைய கட்சியினுடைய சார்பாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். குறிப்பாக நம்முடைய நிவாரண உதவிகள் என்ன செய்யணும், இன்னும் மாநில அரசு கேட்காமல் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க எஸ்டிமேட் கொடுக்காமல் இருக்காங்க. இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி மக்களின் சார்பாக நம்முடைய அமைச்சர்களை சந்தித்து கொடுக்க போகிறோம். ஸோ எங்களை பொறுத்தவரை எல்லாமே அரசியலாக பண்ணலைங்கன்னா சேவையாக பண்ணுறோம். 2024 பாராளுமன்றத்தில் நிச்சயமாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பையும்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பையும் அங்கீகரிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சென்னை மற்றும் நம்ம தென் மாவட்டங்கள் பெரிய அளவில் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு வரும்போது பிரதமர் நேரடியாக போய் பார்வையிட்டு இருக்காரு. இங்கே ஒரு வலியுறுத்தல் தொடர்ந்து இருக்கு, பிரதமர் வந்து பார்வையிடணும். நீங்க போய் அதை சந்திச்சு வலியுறுத்துவீங்களா? நான் எங்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்குமே பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே வரணும். ஏன் பெரிய வெள்ளம் என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பிரதமரை பொறுத்தவரை எங்கே தேவையோ நிச்சயமாக வர்றாங்க. எங்கேயுமே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு சில மணி நேரத்திலேயே முதலமைச்சரனுடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரதமரை பார்ப்பதற்காக தனியாக முதலமைச்சர்கள் போவாங்க. இந்தியாவில் தான் இத்தனை நாளாக பார்த்துருக்கோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேறு காரணத்திற்காக டெல்லிக்கு அவர் செல்ல இருந்தாலும் என்னை பார்க்கணுன்னு சொன்னோடனே பிரதமர் தன்னுடைய நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதுவும் லேட் நைட் 10:30 மணிக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் மிக வேகமாக வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ எங்களுக்கும் பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஆசை, எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை. ஆனால் பிரதமரையும் புரிந்து கொள்ள வேண்டும், நேரம் காலம் அவகாசம் சூழல் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் நாட்டுக்குள்ளே பாராளுமன்றம் அவருடைய டிராவல் முன்னாடி இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜி அமித்ஷா ஜி நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் மூத்த அமைச்சர்கள் நிறைய நேரத்தில் இவங்களை அனுப்பி கருத்தை கேட்டுக்கிறாங்க, எங்ககிட்டையும் கேட்டுக்கிறாங்க, மாநில அரசிட்டிருந்து கேட்டுக்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மேடம் இது வந்து ஒரு வித்தியாசமான சூழலில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து புலால் சிறையில் இலாக்கா இல்லாமல் ஒரு அமைச்சர் இருக்காங்க, இன்னொரு அமைச்சரின் மீது தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு, பதவி இழக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 3 அமைச்சர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், குறிப்பாக தங்கம் தென்னரசு அவங்கள், மறுபடியும் பொன்முடி அவங்க. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்திற்கு போய் மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு அதை திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்பு எப்போ வேணாலும் வரலாம், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர். அதனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் பார்க்கல. 33% அமைச்சர்கள் கேபினெட்டில் ஊழல் வழக்கு, 2 அமைச்சர்களுக்கு இன்றைக்கி ஒரு அமைச்சருக்கு பதவி இல்லை, ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க. அடுத்த தீர்ப்பு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற சூழல் தமிழகத்தில் பார்க்க முடியல. இன்றைக்கி தமிழகத்தில் ஊழல் என்பது ஒரு பேசும் பொருள். எல்லா இடத்துலையும் சாமானிய மனிதன் பேசுகின்றான். ஊழல்னால தான் அவர்களுடைய வளர்ச்சி தடைபட்டிருப்பதாக ஒரு சாமானிய மனிதன் உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், எப்பவுமே சட்டமன்றத்தில் தான் ஊழல் அதிகமாக பேசும், ஆனால் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த ஊழல் குற்றச்சாட்டு தீர்ப்பு இது அனைத்தும் கூட ஒரு பெரிய ஒரு களத்தை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. 2024 தேர்தலுக்கு பிறகு பாஜகவினர் நிறைய பேர் இந்த பட்டியலில் வருவாங்க அப்படின்னு என்ன இளங்கோ சொல்லியிருக்காரு? என்ன இப்போ ரகுபதி அண்ணன் மிரட்டியிருக்காரே, அதாவது இந்திய அலையன்ஸ் ஒருவேளை தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர் ரெக்கார்டில் சொல்லியிருக்கார், இந்திய அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல் கைது அண்ணாமலையாக இருக்குமா, அது அண்ணாமலை திகார் இருக்காமா? எங்கள் புதுக்கோட்டையில் ரகுபதி அண்ணன் சொல்கிறார், அண்ணா இந்திய அலையன்ஸ் இருந்தால் தானே ஆட்சிக்கு வர்றது, ரெண்டாவது இந்திய அலையன்ஸே இருக்காது 2024 எங்கே ஆட்சிக்கு வருவாங்க? இன்றைக்கி பாருங்கள், ஒரு எல்ஐசியில் ஒரு Grade 4 ஒரு சிப்பந்தி ஒரு நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஹிந்தியில் கடிதம் எழுதுனா தமிழ்நாட்டிலேருந்து பொங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தி கூட்டணி மீட்டிங்கில் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க, அதனுடைய மொழிபெயர்ப்பை TR பாலு அவங்க கேட்குறாங்க, மனோஜ் ஜா அவங்கள மொழிபெயர்ப்பு பண்ண சொல்லி கேட்குறாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் மொழிபெயர்ப்புக்கு அனுமதிக்கலை, 10 நிமிஷம் லெக்சர் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா என்ன இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பாலு அவர்களை, நான் யார் எனக்கு யார் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன். 10 நிமிஷம் மெக்காலே கல்வி திட்டத்தை பற்றி, எப்படி ஆங்கில திணிப்பு நடந்துச்சு பற்றி, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை பற்றி 10 நிமிஷம் TR பாலு அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவங்க லெக்சர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எந்தவித சத்தமும் இல்லாமல், ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லாமல், அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரெண்டு பேர் அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி நீடிக்குமானே? இன்றைக்கி சமாஜ்வாடி பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க, BSP சேர்ந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம். நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியில் நேற்று ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காங்க, இந்தி கூட்டணி எப்படிங்க நடந்துச்சு, வெறும் பிஸ்கட் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, போண்டா கூட கொடுக்கல, ஏன்னா காங்கிரஸ்ட்ட காசு இல்லை, அவங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்கன்னு ஒரு JDS லீடர் சொல்கிறார், JDU லீடர். அப்படி இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி என்பது 2024 தேர்தலுக்கே இருக்காது. இவங்க அடுத்து அண்ணாமலையை கைது பண்ணி எங்கள் திகார் ஜெயிலுக்கு ரகுபதி அனுப்புறார். சார்,
சார் யூபிஏ நீங்கெல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார் இங்கே நிற்கிறவங்க எல்லாமே தமிழ்நாட்டை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் நீங்களாம் சீனியர்ஸ் யூபிஏ ஏன் அந்த கூட்டணி கவிழ்ந்தது யூபிஏ கூட்டணி உடைந்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா யூபிஏ கூட்டணியின் மீது வைக்கப்பட்ட மொத்த கரப்ஷன் அலிகேஷனில் 40% டிஎம்கே மேலே அத்தனை கட்சிகள் யூபிஎல் இருந்தாலும் டிஎம்கே என்கின்ற ஒரே கட்சி மட்டும் 40% கரப்ஷன் அலிகேஷன் 2G ஊழல்லேருந்து நிறையா ஸ்கேமில் ஹைவேல எல்லாமே இருந்தாங்க டிஎம்கேனால யூபி யூபிஏ உடஞ்சிது இதே டிஎம்கேனால இந்தி கூட்டணி உடையும் இன்றைக்கி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் டிஎம்கே தான் காரணமாக இருக்குது சனாதன தர்மம் ஆரம்பித்து இன்றைக்கி ஹிந்தியில் பேசினாங்க மொழிபெயர்ப்பு இல்லை என்பதில் ஆரம்பித்து நம்முடைய முதல்வர் அவமானப்படுத்தப்பட்ட ஏன்னா பிரதமரை பாருங்கள் காசி தமிழ் சங்கத்திற்கு நாம் போகிறோம் நம்முடைய தமிழ் மாணவர்கள் இருக்கிறாங்க பிரதமர் கூட தன்னுடைய மொழிபெயர்த்து எங்கே பண்ணுறாரு தமிழ்நாட்டில் பண்ணல வாரணாசியில் உத்தரப்பிரதேசில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் பிரதமருடைய உரை இங்கே தான் தமிழாக்கம் பண்ண இங்கே இருக்கார் தமிழாக்கம் பண்ணாங்க பிரதமருடைய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தமிழாக்கம் பண்ணார் இன்னொரு மாநிலத்தில் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பிரதமர் அவர்கள் இது க்ளோஸ்டு குரூப் மீட்டிங்கில் நிதிஷ்குமார் அவர்கள் டிரான்ஸ்லேஷனு கூட ஒத்துக்கல அப்போ என்னங்கண்ணா டிஎம்கே பேசுகிறாங்க என்னென்ன இந்தி கூட்டணி எப்படி என்னங்கண்ணா அது நிற்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை 2024 தேர்தலுக்கே இந்தி கூட்டணி நிற்காதுங்க நான் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போகும்பொழுது சந்திரஜூத் அவர்கள் சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன் அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க மேனிப்புலேஷன் என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்கால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்கால் இன்றைக்கு அதே டிவிஎஸ்சி கேஸில் உதாரணத்திற்கு விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வெள்ளூருக்கு மாத்துறாங்க கவர்மெண்ட் ஒத்துக்குது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒத்துக்கிறாங்க ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் போட்டால் அட்வொகேட் ஜெனரல் இன்னைக்கு திமுகவில் டிஎம்கே காட்டங்க போகிற மாதிரி நீதிமன்றத்தை மாற்றி ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்க 300 பக்கம் இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் எல்லாமே 3 நாளில் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது நீதிமன்ற மேனிப்புலேஷன்னா ஜட்ஜு மேனிப்புலேஷன் இல்லை சிஸ்டம் மேனிப்புலேஷன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை மேனிப்புலேட் பண்ணுறீங்க ப்ராசிக்யூட்டர் எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஏன்னா உங்களுடைய லாயர் இந்த பக்கம் கவர்மெண்ட் லாயர் இந்த பக்கம் டிவிஎஸ்சியினுடைய லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தா அது மேனிப்புலேஷன் இல்லையாங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இங்கே மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க இதே எம்எல்ஏ ஒரு கேஸ் சொல்கிறேன் உப்புச்சப்பு இல்லாத ஒரு கேஸ் அட்வொகேட் ஜெனரல் திமுக வந்த பிறகு 2.5 வருஷத்தில் ப்ராசிக்யூஷன் கொடுத்த ஒரே ஆள் சாங்ஷன் கொடுத்த ஒரே ஆள் நான் தான் எம்எல்ஏ ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அட்வொகேட் ஜெனரல் கொடுக்குறார் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுனுடைய ஐடி விங் எழுதுன மாதிரி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்குறார் சேலம் கோர்ட்டில் எம்எல்ஏ கேஸ் நடத்தலாம் அப்படின்னு அது திரும்ப ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க இதுக்கான முகாந்திரமே இல்லை ஏன்னா கம்ப்ளைண்ட்டுக்கே லோக்கல் ஸ்டாண்டிங் இல்லை இவ்வளவு தப்பான விஷயங்களை அட்வொகேட் ஜெனரல் ஆஃபீஸில் ஒரு தனி மனிதனுக்கு மீது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழ்நாட்டில் 2.5 ஆண்டுகள் யாரு மேலே கொடுக்கல எம்எல்ஏ தான் முதல் தனி மனிதன் டிஎம்கே கொடுக்குறாங்க இது எப்படி பார்ப்பீங்க மேனிப்புலேஷன் தான் பார்க்குறேன் அட்வொகேட் ஜெனரலுங்கிறது நியூட்ரலாக இருக்கணும் திமுக கரைவேட்டி கட்டணரை கொண்டு வந்து அட்வொகேட் ஜெனரலாக போட்டால் அவர் நியூட்ரலாக மாற வேண்டியவர் அட்வொகேட் ஜெனரல் ஆன பிறகும் திமுகவை பற்றி யோசிக்கிறார் அதனால் 2 கோட்டிலும் கூட தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் பொன்முடி இவங்க 3 கேஸும் ஒரே பேட்டர்ன் அதை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் ஹைகோர்ட்டில் பார்த்தாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நீங்கன்னா வெளியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் சந்திரசூத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ இது மேனிப்புலேஷன் இல்லாமல் வேறு என்னங்கண்ணா அதாவது வந்து மேடம் உதாரணத்திற்கு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஒரு அரசு பொறுப்புக்கு போய் அதன் பின்னாடி இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டினுடைய நீதியரசராக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அதே போல் திமுக கட்சியிலிருந்து பல பேர் இன்னைக்கு நீதியரசராக இருக்கிறார்
ஆனா நாம் அனைவருமே என்ன ஏத்துக்குறோனா நீதியரசராக மாறிய பிறகு அவங்க மேல நம்ம கலங்கம் சமர்ப்பிக்கிறது கிடையாது தீமுக்கால இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு தீமுக்கால இருந்தவங்க கட்சியில் இருந்தவங்க தமிழ்நாட்டுல ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருக்காங்க பட் நாம அந்த தீர்ப்பை எல்லாம் ஏத்துக்குறோம் தீர்ப்பை ஏத்து க்வெஸ்டன் பண்றோம்னா ஹைகோர்ட்டோ மேல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்லயே க்வெஸ்டன் பண்றோம் அதே போலதான் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு அரசியல் சாயம் என்று சொல்வதை விட எஃபிஷியன்ட்டா இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்ல லாஸ் செக்ரட்டரியா இருந்திருக்கலாம் அட்வொகேட் ஜெனரலா இருந்திருக்கலாம் நான் க்வெஸ்டன் பண்றது அந்த பதவிக்கு போய் அதை கேரி பண்ணாங்கன்னா அது தப்பு அதனால இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்து எந்தவித ஆர்குமெண்ட்டுமே இல்லாம பேசணும் என்பதற்காக ஒரு ஒரு நீதியரசருடைய கடந்த காலத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த நீதியரசரும் அந்த மாதிரி நீங்க தொழாக முடியாது ஆனால் நீதியரசரை பொறுத்தவரை நீதியரசராக மாறிய பிறகு அவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட நடுநிலைமையா மாறிட்டாங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் குறிப்பா பொன்முடி அவர்கள் இன்னொரு கேஸ் எடுத்துங்க ஏ சந்திரசூட் அவர்கள் சொல்றாங்க தேங்க் காட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதை போன்ற நீதியரசர்கள் இருக்கிறாங்க அது திமுகவுடைய கருத்து என்ன இதே பொன்முடி அவர்கள் மீது இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மைனிங் கேஸ்ல சிஜிஐ தீர்ப்பு கொடுத்தார் அப்ப சிஜிஐ தப்புன்னு சொல்றாங்களா அவங்க நான் இதே பொன்முடி அவங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்ப சிஜிஐ கூட அவங்க குற்றம் சுமத்துறாங்களா ஆனால் இன்னைக்கு யாருன்னா திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர்கள் பேசுறாங்க அதான் ஆச்சரியம் திமுகவுடைய சார் இங்க பாருங்க சார் என் கையில வச்சிருக்கிற அந்த பேப்பர்ல 12 கேஸ் டீடைல்ஸ் வச்சிருக்க சார் இது எல்லாமே அந்த திமுகவுடைய செட்டிங் அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே டிவிஎஸ்சி போட்டு அது ஒரு லோவர் கோர்ட்ல போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் செஷன்ஸ் கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சில பேர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க சில பேர் ஹைகோர்ட்டில் இருக்காங்க சில பேர் கீழ்கோர்ட்டில் இருக்காங்க இது அனைத்துமே நீதிமன்றமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இவர்களுக்கிடையில் நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் கூட நம்ம பிஜேபி இழுக்க ஆரம்பித்தா இது என்ன நான் என்ன கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீதிபதி சந்திரசூட் அவங்க பொன்முடியினுடைய இன்னொரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமா எல்லா விஷயத்துக்கும் கூட திமுக டிஃபென்ஸ் வெளியே வந்து சொல்லணும் இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளவு கிளியரா 65% சம்பாதிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா எந்தெந்த நிறுவனம்னு பேரை சொல்லியிருக்கிறாங்க இதன் பிறகு கூட நீங்க வந்து அப்பீல் போறீங்கன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் நான் எல்லோருக்கும் அப்பீல் போறக்கு ரைட்ஸ் இருக்கு ஒரு திமுக காரங்க இல்லை சார் நாங்கள் அப்பீல் போய் நாங்கள் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானே சப்போர்ட் பண்றேன் எல்லோ மனிதனும் அப்பீல் போங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுங்க உங்களுக்கு விட்டது ஆனால் நீதிமன்றத்தை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்தந்த தீர்ப்பு வரும்போது பேப்பரை கொண்டு வரானே இன்னைக்கு திமுகவுக்கு தீர்ப்பு வந்திருக்கு பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பண்டில கொண்டு வாங்கன்னா எப்படிங்கண்ணா ஒரு ஒருத்தர சொல்லுங்கண்ணே சார் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஜனவரி கடைசிக்குள்ள அட்வொகேட் ஜெனரல் அஃபிடவிட் கொடுக்கணும் அஃபிடவிட்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி இன்னாள் எம்பி மேல இருக்கக்கூடிய வழக்குகள் லிஸ்ட்டை கொடுக்கணும் அது எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்றோம்னு சமீபத்தில் ஹைகோர்ட் சொன்ன பிறகு அட்வொகேட் ஜெனரல் ஜனவரி கடைசிக்குள்ள ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரிப்ளை அவங்க கொடுக்கணும் ஹைகோர்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் பவுண்ட் ட்ரையல் பீரியடை கொடுக்கணும் அதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஹைகோர்ட் தானாகவே முன் வந்து நீதியரசர்கள் இதெல்லாம் 6 மாதத்தில் முடிக்கிறோம் 7 மாதத்தில் முடிக்கிறோம் 10 மாதத்தில் முடிக்கிறோம் ஒரு கேஸை எண்ட் டு எண்ட் முடிச்சிட்டாங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுபவர்கள் யாரும் இருக்க முடியாது எம்பியை சஸ்பெண்டே பண்ணக்கூடாதானே ப்ரொசீஜர் இருக்குல்ல சஸ்பெண்ட் பண்ணுறக்கு அண்ணா அதாவது சார் இதுவரைக்கும் எம்பியை சஸ்பெண்டே பண்ணதில்லை இப்போ பிஜேபி காரங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு ஏற்புடைய கருத்து நான் பதில் சொல்கிறேன் 1989 தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் அப்போ பிரச்சனை நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் 89 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க ஒரே நாள் ரெண்டு நாள் அப்போ யார் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர்னா நம்ம அண்ணன் தம்பிதுரை அவர்கள் தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கும் பொழுது 2 நாட்கள் ஒரு நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் 89 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க இதற்கு முன்பு அதுதான் அதிகப்படியான எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனதாக இருந்துச்சு 1989
இன்னைக்கு 2023ல கிட்டத்தட்ட 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. ஏன் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க? இப்ப லாஜிக்கலா பேசுவாங்கண்ணா. புதிய பாராளுமன்றத்திற்கு போகும் பொழுது எல்லா எம்பிக்களும் சேர்ந்து கட்சி சார்பில்லாம ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதிக்கு யாருமே பிளக்கார்டு கொண்டு வரக்கூடாது என்று அனைவரும் ஒத்துக்கிட்ட பிறகு பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் எல்லா எம்பிக்களும் சேர்ந்து முடிவெடுத்ததை அவங்க பிரேக் பண்ணுறாங்க, அதில் சஸ்பெண்ட் ஆகிறாங்க. இரண்டாவது அண்ணே கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுறேன், ஏன்னா மக்களுக்கு தெரியணுமில்லண்ணே, நம்ம சும்மா இல்லையா சஸ்பெண்ட் பண்ணலையாங்கண்ணே. அதன் பிறகு இரண்டாவது, பாராளுமன்றத்திற்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு, கை கட்டி சிரிக்கிறாங்க. அதில் எம்எம் அப்துல்லா அவங்க இருந்தாங்க, ராஜா அவங்க இருந்தாங்க, திமுகவினுடைய எம்பிக்கள் இருந்தாங்க, ராகுல் காந்தி அவங்க செல்ஃபோனை வச்சு படம் எடுக்கிறாங்க. அதை வந்து துணை ஜனாதிபதியே தன்னுடைய வருத்தத்துள்ள பதிவு செய்கிறார். அதன் பிறகு மறுபடியும் கலாட்டா பண்ணுறாங்க. அண்ணா, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட்டினுடைய செக்யூரிட்டி என்பது ஸ்பீக்கரனுடைய கையில் இருக்கு. ஸ்பீக்கர் தான் பாராளுமன்றத்தினுடைய காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு அவர் தான் இன்சார்ஜ். இன்னைக்கு இது நடந்திருக்கு, எல்லோருக்கும் வருத்தம் தான். பிரதமர் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேவை டிபேட் இல்லை, ப்ரோப். யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வேணுமோ தவிர இது டிபேட் கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கிறோம் தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கலன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சுன்னா டிபேட் வேணும். தப்பு நடந்திருக்கு, பார்லிமெண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள இது நடந்திருக்கு. அதுவும் பார்லிமெண்ட்னுடைய செக்யூரிட்டி டெல்லி போலீஸ் கையில் இல்லை, ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அதை பார்த்துக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அதெல்லாம் சொல்லிய பிறகு எதிர்கட்சிகள் அரசியல் செய்து பாராளுமன்றத்தை சம்பிக்க வைக்கிறாங்க. அதில் முறைப்படி தான் சஸ்பென்ஷன் நடந்திருக்கோ தவிர ஆர்பிட்ரியா சும்மா 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு யாரும் பண்ணலீங்கன்னா. அவருடைய கருத்துண்ணா, அவருடைய கருத்து. அண்ணா, தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குண்ணே. யார் கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்ல, அது அவருடைய கருத்து. அதே போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு இதை சரியாக கையாளின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். நானும் சொல்கிறேன், களத்தில் போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியாக கையாளின்னு சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது, அவருடைய கருத்தை நான் பார்க்கிறேங்கண்ணா. அவரு கருத்து உங்களுக்கு அடுத்த கேள்வி உங்கள்ட்ட வரேன், உங்களை வர நேரம் ₹500 பணத்தையும் ₹1000 பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்றாங்க. ஈரோடு பை எலெக்ஷன்ல பட்டி மாடல் நம்பி சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம் அண்ணா. இன்னைக்கு யார்ட்டியோ பதில் சொன்னாங்கண்ணா. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவிலில் 5 எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. அண்ணன் ஏஜி சம்பத், அவருடைய குடும்பம் 5 திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அவருடைய தந்தை ஏஜி கோவிந்த்சாமி ஐயா எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்த்சாமி ஐயாவுடைய குடும்பம். இதெல்லாம் பழைய தரித்திரண்ணா. ஆனால் திமுக அதெல்லாம் மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ லைட்டாக நினச்சிடாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்குது, அரசில் இருக்குது, அப்படியே போய் நிற்பாங்க, அப்படியே ஓட்டு வந்துடும். திருக்கோவிலூர் தொகுதியில் 5 எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன், அவர் எம்எல்ஏவாக இருந்த ஏஜி சம்பத்தனை எங்கிட்ட தான் இருக்காங்க. திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும், நாங்கள் தயார். குடியரசு தலைவரை அவர் கூன் போட்டிருக்காரு. அண்ணா என்ன பாருங்க, குடியரசு தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு. நீங்க கல்யாண் பானர்ஜி அவங்க அவர் பண்ண அந்த மிமிக்ரியை முழுசா பாத்தீங்களான்னு தெரியல. அவருடைய உருவத்தை கேலி பண்ணார். குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு, இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம். அதனால தான் நானே நடிச்சு காட்டுறேன். நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளவு சீரியஸான சப்ஜெக்ட்னு. அதற்கு அனுமதி இருக்கானே, நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்ண்ணே, அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறீங்கண்ணே, உருவத்தை கேலி பண்ணுறக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? அதை நீங்கள் நானும் ஏற்றுக்குவோமா? நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ, நீங்கள் கேலி செய்தாலோ ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் செய்தது உருவக்கியல், இட்ஸ் அ கேரிகேச்சர். அதை பண்ணிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரிச்சு தன்னுடைய புகைப்படத்தில்
தன்னுடைய செல்போன் கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார். இத்தனைக்கும் இந்தியாவுடைய மூத்த கட்சி 138 வருஷம் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு போராடிய கட்சியினுடைய தலைவர், அவருடைய மூதாதையர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாங்க. அவர் கை கட்டி படம் எடுக்கிறார், இதை எப்படி ஏத்துக்குவீங்க? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்கலீங்கன்னா இந்தியாவில் யாருமே ஏற்றுக்கல. அதை கண்டித்து ஹரியானாவில் ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை கண்டித்து அவருடைய சொந்த ஊரான ஹரியானாவில் எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க. அவர் பிறந்த ஊரில் எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ், அவர் எந்த கோர்ட்டில் வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் கண்டனம் அப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் அரசியலை விடுங்கண்ணே, அவர்கள் செய்தது தவறு, அதில் எந்த மாற்று கருத்து. அண்ணே நாம் ஒரு விஷயத்தை சொல்லணும்னே, அதாவது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமராக முன்மொழிகிறாங்க. இப்போ நமக்கு அது தெரியும், மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்மொழிந்தாங்க. இன்னைக்கு அவர் ஏன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கல அப்படிங்கிறத அவர்கிட்ட விட்டுருவேண்ணா. அது காங்கிரஸ் கட்சி வேண்டான்னு நினைச்சாங்களா, இல்லை ஒரு ஸ்டாப் கேப் தலைவர், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தலைவராக இருப்பேன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்களா, அது காங்கிரஸினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுங்கண்ணா. முதல் முறையாக இன்னைக்கு பாலிடிக்ஸ் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வருது. இந்தி கூட்டணிக்கே இன்னைக்கு காந்தி என்கின்ற பெயர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வரணும். இது இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் பண்ணது, நம்ம உணர்ந்துக்கணும். எத்தனை பேர் உணர்றோம்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் தான் ஹோல்டிங் பாயிண்ட்டு, காந்தி குடும்பம் தான் ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தது, இந்தி கூட்டணிலே இன்னைக்கு உடஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வருவது உறுதி. நான் இதே தான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன், மூணு ஸ்டேட் ஜெயிப்போம்னு சொன்னேன், தெலங்கானாவில் இந்த மாதிரி வருவோம்னு சொன்னோம். இன்னைக்கு நான் சொல்றேங்கன்னா 400 எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும். தமிழகத்திலிருந்தும் கணிசமான எம்பிக்கள் நமக்கு கிடைப்பாங்க. சத்தமா கேளுங்க, அண்ணே எல்லாமே மத்திய அரசினுடைய பணம் தான். பட் அப்படி நம்ம சொல்வதை விட 75% மத்திய அரசு கான்ட்ரிபியூஷன், 25% மாநில அரசு கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு சட்ட அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, SDRF-லிருந்து நம்ம பணத்தை ட்ரா பண்ணுறோம்னா இந்த வருஷம் தமிழகத்திற்கு 1200 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய ஜிஓவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது SDRF-லேருந்து இந்த பணத்தை எடுக்கிறோம். SDRF-ல இன்றைக்கி 1200 கோடி தான் இருக்குது. ஆனால் தமிழக அரசு 6000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதிகமாக வேணும், அதற்கு மத்திய அரசு கொடுக்கத்தான் போதும், மறுபடியும் SDRF-க்கு அந்த பணத்தை போட போகிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 75% மத்திய அரசும், 25% மாநில அரசும் SDRF-லேருந்து அந்த பணம் வெளியே வருது. என்ன பண்ணாரு பிரதமர் பண்றதுக்கு மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? என்ன ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு ஹெட் டெயில். ராகுல் காந்தி பண்ணதுக்கு பிரதமர் ஏன் பதிலடி கொடுத்தாரு? பிரதமரா பண்ணாரா, பிரதமர் பதிலடி கொடுத்தாரா? ஏன்னா வியூவர்ஸ் தெரியணுமல்ல, ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்ததற்கு பிரதமர் பதிலடி கொடுத்தாருங்கிறது தான் கேள்வி. ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து எந்திரிச்சு பிரதமருடைய இடத்துக்கு போய் என்ன பண்ணார், அங்கிருந்து கண்ணில் அவர் என்ன பண்ணார், அதையும் நீங்கள் பேசுங்கண்ணா. அதற்கு பிரதமர் என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னு பேசுங்க. 20 ஆண்டுகளாக பிரதமர் எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க அதையும் பேசுங்க. பிரதமரை வந்து சாவுனுடைய தூதர்னு குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது யார் போய் பேசுனாங்க அதையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. சொன்னா தானே மக்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி செஞ்சதுக்கு பதிலடியாக பிரதமர் என்ன செஞ்சாங்கன்னு. இங்கிலீஷ் நன்றிங்கண்ணா.